ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வெச்சி லைஃப் ஸ்டைல். இந்த விலாக் வந்து நாங்கள் வந்து தேங்காய் பறிக்க போயிருந்தோம். ஸோ ஆன் த வே தான் இது. இது வந்துட்டு ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்கு போகிற வழி தாங்க இது. இது வந்து காவேரி ஆற்றங்கரை ஓரமான இடம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காடு தான். எப்போனா 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வீடு, இதுக்கு முன்னாடி வந்து வீடே இல்லை. இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து நிறைய வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து நிறைய குடி வந்திருக்காங்க. அந்த வே தான் நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறதுக்கு இந்த வழியாக வந்தேன்னா எங்கள் அப்பா வந்து திட்டுவாங்க, இந்த வழியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு ஆகிடுச்சு. இந்த வந்து தார் சாலைகள்லாம் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வெறும் மண் ரோடு தான். மழை பெஞ்சால் இந்த இடத்துல வந்து நடக்கக்கூட முடியாது, அந்தளவு சேராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தெரியுது பாருங்கள். இதை சுற்றி வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கும், காடு தான். ஆனால் இப்போ வந்து நிறைய ஆக்கிரமிப்பு, நிறைய வீடுகள்லாம் வந்து கட்டிட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் நாங்கள் போகிற வழி. இது கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த கிராமம். இதுவும் பாருங்கள், இப்போ இந்த ஆறு நல்லா தெரியுது. இந்த வழியும் அப்படி தாங்க, இப்போ தான் வந்து இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து மண் ரோடு தான். இது காடாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த வழியாக தனியாக வர்றதுக்கே வந்துட்டு பயமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து தேங்காய் பறிக்க போகிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் நாங்கள். வந்துட்டோம் தோப்புக்கு, தேங்காய் பறிக்க வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்துட்டு தேங்காய் பறிக்கிற ஆளை வந்து பறிக்க சொல்லிகிட்ருந்தோம், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். இப்போதாங்க நாங்கள் இந்த தென்னை மரத்தில் ஏறுற இந்த மிஷினை நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் பார்த்தேன். நான் வந்து மேனுவலாக வந்து அவங்களாவே ஏறுற மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் வந்துட்டு இந்த மிஷின்லாம் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பாக்கு மரம் ஏறுறதுக்கு கேரளாவில் வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மரம் ஏறுற மிஷின் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரோபு வந்து இரும்பு கம்பியில் இருக்குது, அதை வந்து மரத்தை சுற்றி வச்சுட்டு இதில் வந்து லாக் பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு கால் வச்சு ஏறுறதுக்கு பதிலாக இவங்க வந்து இதை வந்து ஸ்டெப் மாதிரி பயன்படுத்தி ரெண்டு கிரிப்பு இருக்குது மரத்தை பிடிச்சிக்கிறதுக்கு. இது கை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக அந்த கிரிப்பு வந்து அந்த இரும்பு ராடு வந்து பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதே அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி ஏறுறாங்க. பட் பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சில டெக்னிக் தெரிஞ்சு தான் அவங்க ஏறுறாங்க, நம்மளால் ஏற முடியுமான்றது வந்து சந்தேகம்தான். பார்க்குறதுக்கு எல்லோரும் ஏறலான்ற மாதிரி இருக்குது, அப்படிலாம் ஏற முடியாது.
நான் வந்து நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து அந்த சறுக்குன மாதிரி இருந்தது அவர் ஏறும்போது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, இது அந்தளவு சேஃபாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப வந்துட்டு பாதுகாப்பானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குங்க, அம்மன் கோயில். அதுக்கு அதேக்கு சொந்தமான இடத்துல தான் இந்த மரம் இருக்குது, நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர் என்ன அப்படின்னா கௌரோபீட்டா கயனன்சிஸ். குடும்பம் வந்து லெசித்திடேசியே. இது வந்து ஆக்சுவலாக வந்து தென் அமெரிக்கா கரிபியன் கரையில் உள்ளது தான் வந்து இதோட நேட்டிவ்னு சொல்லலாம், இந்த மரத்தோட தாயகம்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஏர் பியூரிஃபையர் சொல்லலாம், தூசிகளை வந்து வடிகட்டி சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கான மரம் இது. நம்ம வந்து இதை வந்து நாகப்பாம்பு படம் எடுத்த தலையில் இருக்கிற மாதிரி சொல்லி இதை நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தேங்காய் பறிச்சிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் வெட்டி, அதனால் வந்து கொஞ்சம் காய் நிறைய கிடச்சிருந்தது எங்களுக்கு. நாங்கள் இதெல்லாம் சாக்கில் வச்சு கட்டி வந்துட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, 80s கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். நான் வந்து எந்த அளவு அதை எடுக்க முடிஞ்சதுன்னு தெரியல, தெரியுதான்னு தெரில. தாத்தான்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பஞ்சு மாதிரி இருக்கும், அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். அதுதாங்க பறக்கிறது தான் நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். அது சின்ன பிள்ளையில் நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது பறந்துச்சுனாவே ஒரு ஒரு சந்தோஷம். அதை பார்த்த உடனே அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த தாத்தாவை தெரியும் அப்படின்னு தெரியல, தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள். இது மரத்துலேருந்து வர ஒரு விதையிலேருந்து வர்றது தான் நினைக்கிறேன், வாக மரத்துலேருந்து வர்றது. தேங்காயெலாம் வந்து பறிச்சிட்டு, தேங்காய் பறிக்க எப்படி ஒரு 2-3 hours ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதோ இப்போ கூட ஒரு தாத்தா பறந்து வருது. வெளில எங்கே விட்டாலும் திரும்பி வயிற்றுக்குள்ளார போய் தூசி தட்டி
பாப்பா ரெண்டு பேரும் ஆஸ் யூஷுவல் எப்போதும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் பறிச்சுட்டு எல்லோரும் இளநி தான் குடிப்பாங்க. நாங்கள் டீ குடித்தோம், ஏன்னா இளநி பறித்து கீழே போட்டால் உடஞ்சிரும். இந்த வீடியோ இதோட முடியுது. வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.